நம்ம கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் சிட் ஸ்ரீராமோட லைவ் இன் கான்சர்ட் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு கொடிசியா கிரவுண்ட்ஸ்ல நடக்க போகுது ரெட் மூவி தயாரிப்பில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள கழக தலைவன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது டேரக்டர் மாரி செல்வராஜ் மற்றும் த்ரு விக்ரம் இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு கர்ணன் படம் எடுத்துட்டு இருக்கிற அந்த நிலையிலே ஒரு நியூஸ் வந்து வெளியாச்சு விக்ரம் வச்சு எடுக்க போறதா இருந்த அந்த படம் ஏன் இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற பத்தின ஒரு நியூஸ் தான் இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்கு டேரக்டர் மாரி செல்வராஜ் கற்றது தமிழ் தங்க மீன்கள் போன்ற எல்லாம் எடுத்த ராம் அவர்கள் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா வந்து ஒர்க் பண்ணி பின்ன ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டேரக்டரா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பா ரஞ்சித் அவர்களோட தயாரிப்புல மாரி செல்வராஜ் ஆகியோரோட டேரக்ஷன்ல வெளியான பரிஏரும் பெருமாள் படம் பயங்கரமா வந்து ஹிட் ஆச்சு ஜாதி பிரச்சனையை குறிப்பிட்டு எடுத்த அந்த படம் பல விருதுகளை வந்து வாங்கி குவிச்சதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் போன வருஷம் இவர் இயக்கத்துல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆன கர்ணன் படம் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்துச்சு அந்த படத்தோட ஷூட்டிங் அப்பவே மாரி செல்வராஜ் அவர்கள் அடுத்து துருவ வச்சு தான் படம் எடுக்க போறாருன்ற நியூஸ் வந்து வந்திருந்தது அண்ட் திடீர்னு அந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு மாமன்னன் படத்தை வந்து இயக்கி வந்தாரு மாமன்னன் படத்தோட ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அண்ட் இந்த படம் முடிஞ்சது பிறகு அடுத்ததாக துருவ விக்ரம் படத்தை தான் எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் தான் வந்தது பட் அந்த நியூஸ் வந்து உண்மை கிடையாது ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் நான் அடுத்ததாக கலையரசனை வச்சு வாழை படத்தை வந்து எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி